நேற்று நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே வடக்கிலும் கிழக்கிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் கட்சியின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தலிலே 8 மாவட்டங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. எல்லாமாக 58 சபைகளுக்கு நாங்கள் விண்ணப்பங்களை செலுத்தியிருந்தோம். அதில் 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலே 56 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். இதுவரை வெளியாகி இருக்கிற தகவல்களின்படி இவற்றிலே 40 சபைகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னிலை கட்சியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே வெளியாகி இருக்கிற முடிவுகளை பார்க்கிற போது இது மிகப்பெரியதொரு வெற்றி. தெற்கிலே பெரியதொரு சூறாவளி இடம்பெற்றிருக்கிறது தென்படுகிறது. பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தலைவராக இருக்கிற பொதுஜன முன்னணி பல சபைகளை எதிர்பாராத விதமாக கைப்பற்றியிருக்கிறது. இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மிக மோசமாக தோல்வி அடைந்திருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 40 சபைகளிலே முன்னணியிலே வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. காலையில் இருந்து எங்களுக்கு வாழ்த்துதல் செய்திகள் பல நாடுகளின் தூதுவர்கள் போன்றவர்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். விசேடமாக கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 7 மாவட்டங்களிலேயும் முன்னைய தடவைகளை விட சற்று கூடுதலாக நாங்கள் வாக்குகள் எடுத்திருப்பது தென்படுகிறது. ஒரு மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. 2015 தேர்தலோடு ஒப்பிடுகிற போது எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் கணிசமாக குறைவடைந்திருக்கின்றன. சபைகளை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற 17 சபைகளிலே 13 நாங்கள் அதிகூடிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக வந்திருக்கிறோம். 2 சபைகள் இபிடிபி முன்னணியிலேயும் வேறு 2 சபைகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னணியிலேயும் வந்திருக்கிறது. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே வந்த முடிவுகளை பார்க்கிற போது மிகுதி 7 மாவட்டங்களிலும் இருந்த முடிவுகளை விட சற்று வித்தியாசமானதாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டதாகவும் விசேடமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூடியளவு வாக்குகளை சில சபைகளிலே பெறக்கூடியதாகவும் 2 சபைகளிலே முன்னணி வகிக்கக்கூடியதாகவும் மாறியிருப்பது ஒரு முக்கியமான மாற்றம். இந்த பின்னடைவுக்கு ஆன காரணங்கள் என்ன என்பதை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகிற நாட்களிலே நாங்கள் ஆராய்வோம். அதற்கான காரணங்களை நாங்கள் கண்டறிந்து அவற்றை களைகிற முயற்சியிலேயும் அவற்றை நிவர்த்தி செய்கிற முயற்சியிலேயும் நாங்கள் ஈடுபடுவோம். தெற்கிலே ஏற்பட்டிருக்கிற இந்த பாரிய மாற்றம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். புதியதொரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே தான் இந்த தேர்தல்கள் இடம்பெற்றன. இந்த தேர்தலின் போது சில தமிழ் கட்சிகள் இடைக்கால அறிக்கையை நிராகரிக்கிற
ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அதனை மறுத்துரைத்திருந்தோம். வந்த முடிவுகளின் பிரகாரம் அப்படியாக அதனை நிராகரிக்கிற தீர்மானமாக தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. யாழ்ப்பாணத்திலே ஏற்பட்ட அந்த சிறிய பின்னடைவு கூட அதனால் ஏற்பட்டது இல்லை என்பது எங்களுக்கு திட்டமாக தெரிகிறது. விசேடமாக தமிழ் தாயக பகுதிகளிலே போர்னாலே பாதிக்கப்பட்ட வன்னியிலே இருக்கிற மிகுதி மாவட்டங்களிலேயும் கிழக்கிலேயும் கூடுதலான வாக்குகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தெற்கிலே மஹிந்த ராஜபக்ச நடத்தின பிரச்சாரத்திலே அவரும் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளைத்தான் முதன்மையாக காட்டி மக்களிடத்திலே ஒரு முறைப்பாட்டை, சிங்கள மக்களிடத்திலே ஒரு முறைப்பாட்டை வைத்திருந்தார். அதாவது இந்த இடைக்கால அறிக்கையிலே சொல்லப்பட்டபடி ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாகுமாக இருந்தால் அது சமஷ்டியையும் மீறினதாகவும் நாட்டை இரண்டாக பிரிக்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டமாகவும் இருக்கும் என்று திரும்ப திரும்ப சிங்கள மக்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த விதத்திலே பார்க்கிற போது சிங்கள மக்கள் தென்னிலங்கையிலே இந்த அரசாங்கத்தை நிராகரித்து மஹிந்த ராஜபக்சவுக்கு மீண்டும் வாக்களித்திருப்பது காண காரணம் அதுதான் என்று மட்டும் சொல்ல முடியாவிட்டாலும் வேறு காரணங்களும் இருக்கக்கூடும். ஊழல், நிர்வாக குறைபாடுகள் போன்ற பல காரணங்களும் இருக்கலாம். ஆனால் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியினுடைய இந்த தொடர்ச்சியான எச்சரிக்கை, சிங்கள மக்களுக்கு கொடுத்திருந்த எச்சரிக்கையும் அதற்கு ஒரு பிரதானமான காரணமாக அமைந்திருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது. அந்த கோணத்திலே இருந்து பார்க்கிற போது புதிய அரசியலமைப்புக்கான முயற்சி ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கலாம் என்று சிந்திக்க தோன்றுகிறது. எங்களுக்குள்ளே நாங்கள் இடைக்கால அறிக்கையிலே இருக்கிற சொற்களை குறித்து அதை பிரித்து ஆராய்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற வேளையிலே அதே சொற்கள், அதே இடைக்கால அறிக்கை நாட்டை இரண்டாக பிரிக்கப் போகிறது என்ற அச்சத்தை சிங்கள மக்கள் வெளிப்படுத்தி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாக்களிப்பாக இதனை உபயோகித்திருக்கலாம் போல தோன்றுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களாக எப்படியாக வரப்போகிற சவால்களுக்கு முகம் கொடுக்கப் போகிறோம், அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் இவ்வளவு தூரம் வந்து இனி கைவிடப்படுமாக இருந்தால் என்ன விதமாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே நாங்கள் செயற்பட போகிறோம் என்பதை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் நாங்கள் சேர்ந்து ஆராய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் விசேடமான ஒரு கோரிக்கையை மற்ற தமிழ் கட்சிகளுக்கு விடுக்க விரும்புகிறேன். ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு புதியதொரு அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் சம்பந்தமாக நாங்கள் சற்று முன்னேறி இருந்த வேளையிலே அது நிறுத்தப்படக்கூடிய வகையிலே, நிறுத்தப்படும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அப்படியான ஒரு சவால் எதிர்பாராத விதமாக தெற்கிலே உருவாகப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு குறித்த கொள்கையின்பால் ஒன்றாக நிற்கின்ற கட்சிகள் இந்த வேளையிலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை மக்கள் சார்பாக எழுந்திருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சமஷ்டி தீர்வுக்கு குறைவாக ஒரு தீர்வும் இருக்க முடியாது. குறைந்தது சமஷ்டி தீர்வையாவது எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்ற அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த தென்னிலங்கையில் இருந்து எழுந்திருக்கிற பாரிய சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தருணம் இது. ஆகையினாலே கடந்த ஓரிரு வருடங்களாக
சொற்களினுடைய வியாக்கியானங்களின் மீதும் வேறு பல சிறிய சிறிய காரணங்களினாலும் பிரிந்திருந்த தமிழ் கட்சிகள் கொள்கையளவிலே ஒரு நாட்டுக்குள்ளே ஆனால் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்துகிற கட்சிகள் இந்த வேளையிலே ஒன்றாக சேர்ந்து பயணிப்பது தான் தமிழ் மக்களுக்கு அத்தியாவசியமாகவும் அவசரமாகவும் ஏற்பட்டிருக்கிற ஒரு தேவைப்பாடு என்று நான் கருதுகிறேன். இப்பொழுதுதான் முடிவுகள் வந்தது. ஆகையினாலே இப்படியாக அறுதி பெரும்பான்மை இல்லாத சபைகள் இந்த 40 சபைகளிலே 39 அறுதி பெரும்பான்மை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பூநகரி ஒன்றுக்குத்தான் அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. ஆகையினாலே அனைத்து சபைகளிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை எப்படியாக அமைக்கப் போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் இனித்தான் பேச வேண்டும். நான் இப்பொழுது முன்வைத்த கோரிக்கை, அதாவது உள்ளூர் அதிகார சபைகளிலே ஆட்சி அமைக்கிறது என்பதெல்லாம் முக்கியமான விடயம், அது ஒரு சிறிய விடயம். ஆனால் தூர நோக்கோடு பெரிய இலக்கை நாங்கள் நோக்கி பார்க்கிற போது கூட தெற்கிலே எழுந்திருக்கிற சவாலுக்கு முகம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒன்று சேர வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த கொள்கையின் பால் இறுக்கமாக சமஷ்டி தீர்வு என்று சொல்லுகிற கட்சிகள் எங்களுடைய சிறிய வித்தியாசங்களை விலக்கி வைத்து விட்டு ஒன்று சேர வேண்டிய தருணம் இது. அப்படியாக சேருகிற போது அதன் ஒரு பக்க விளைவாக நாங்கள் இந்த சபைகளிலே ஆட்சிகளையும் அமைக்கக்கூடியதாக இருக்கும். நேரடியாக நான் கொடுக்கிற அழைப்பு, இப்போ கொடுக்குற அழைப்பு, அது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கிறதுக்கான அழைப்பு இல்லை. அது இல்லை எங்களுடைய மக்களுடைய அபிலாஷை. எங்களுடைய மக்களுடைய அபிலாஷை அதைவிட முக்கியமானது. ஆகவே அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். அதிலே பயணிக்கிற போது இந்த சிறிய விடயங்களும் சீர் செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன்.